திருபார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருபார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலாழ்வானூர் ஆனை முகத்தோனே ஆதலால் ஆதலால் கூப்பும் ருதம் கை வேல் வேல் முருகன் வேல் முருகனுக்கரகரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகராரத்னா மகேஷ் ஐயர், உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ராசிபலன் நிகழ்ச்சியில ஆன்மீகத்தகவல்ல பிரத்யேகமா நிறைய பேர் எழுதி, சார் இந்த பூஜை பண்ண ரொம்ப அருமையான பலன் கிடைச்சிருக்கு, மகாலட்சுமியுடைய பூர்ணமான அனுகிரகங்கள், நிறைய பேர் அதை சொல்றது உண்டு. அது குறிப்பா பார்த்துட்டோம்னா குபேர பூஜைக்கு நிறைய பேர் சொல்றது உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அனுகூல்யமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் தான் பிரதானம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்ப்போம். 11/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம், ஐப்பசி மாதம், 25ஆம் திருநாள் திங்கட்கிழமை, இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, இரவு 8:49 வரை, பின்பு பரணி. இன்றைய திதி சதுர்த்தசி, இரவு 7:08 வரை, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை, நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்னைக்கு சதுர்தசி இரவு 7:09 வரைக்கும் இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கும் கிரிவலம் போறதுக்குண்டான வழக்கங்கள் இருக்கு, நாளைக்கும் போறதுக்குண்டான வழக்கங்கள் இருக்கு. நிறைய ஆலயங்கள்ல பௌர்ணமி இன்னைக்கும் நாளைக்கும் கொண்டாடப்படுறது. வாவா, வீட்டு பக்கத்துல இந்த ஆலயங்கள்ல எப்படி கடைபிடிக்கிறாளோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த பூஜை புனஸ்காரங்களை நீங்க செய்துக்கலாம். நாளைய தினம் அன்னாபிஷேகம், நிறைய ஆலயங்கள்ல சிவாலயங்கள்ல அன்னாபிஷேகம், அன்னத்தினாலே அலங்காரம். அன்னபூரணி சதாபூரணி சங்கர பிராண வல்லவே, ஞான வைராக்கிய சித்தத்தம் பிக்ஷாம் தேகிம் நம பார்வதி. இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா நாட்டுல விவசாயத்துக்கு பஞ்சமில்லாத இருந்துருக்கும். அந்த அலங்கரங்களை நம்ம பார்த்தோம்னாலே போதும், எத்தனையோ அபிஷேகம் பார்த்துருப்போம், பஞ்சாமிரதம் பால் தயிர் திருமஞ்சம் இளநி. ஆனா அன்னாபிஷேகத்தை பார்த்தோம்னா நமக்கு எப்பேற்பட்ட அன்னதோஷம் இருந்தாலும் அன்னதோஷம் போயிடுமா, 7 ஜென்மத்துக்கும் நம்ம செல்வ செழிப்புமா இருக்கும். அவ்வளவு சக்தி கொண்டது இந்த அன்னாபிஷேகம். தென்னாடுடைய சிவமே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றுன்னு நாளைக்கு நிறைய ஆலயங்கள்ல 12/11/2019 அன்னாபிஷேகங்கள் நடக்கும். அதுக்கு நிறைய விரதம் இருந்து அனுஷ்டித்து நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறது ரொம்ப விசேஷம் நாளைய தினம். ஆக இது நாளைய தினத்துக்குண்டான விஷயம். இன்றைய தினம் இரவு 7:09 வரைக்கும் சதுர்தசி இருக்கு, அதுக்கப்புறம் பௌர்ணமி இருக்கு. அந்தந்த ஆலயங்களுக்கு தகுந்தாற்போல வழிபாடை வச்சுக்கிறது விசேஷ பலன்களை தரும்னு சொல்லி இன்னைக்கு உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், நிறைய விஷயங்கள்ல திருப்தி அடைவீங்க. ஒவ்வொன்னா ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றும், கஷ்டப்பட்டு இத்தனை விஷயத்தை நடத்திருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் தான், வேற ஒன்னும் இல்லை. அப்பப்போ உடல் உபாதைகள் இருந்துட்டு இருக்கும், சரி போட்டு அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போன்னு விட்டுருவான், அப்படி கிடையாது, உடனே அதுக்கு ரெமெடி எடுத்துக்கிறது நல்லது. மேஷராசி என்பர்களுக்கு இன்னைக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கைகூடும், வியாபார நுணுக்கங்கள்ல வெற்றி அடைவீங்க. இந்த தினத்துல மேஷராசி என்பர்களுக்கு ஒரு பொருளை சேர்த்து வச்சா 10 பெறும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபா, முருகா முருகா முருகாங்கிற நாம வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள், ரொம்ப நாளா பார்க்காத ஒரு சில நண்பர்களை சந்திப்பு, திடீர்னு தொழில் விஷயத்தை பேசுவேன், இந்த தொழிலுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டு அவாலும் பண்றது. ஆனா சில நேரம் நீங்க பேசி நீங்களாவே அது வேண்டான், அஷ்டமசினி பயமா இருக்கு, ஏதோ ஆயிடுத்துனா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனை. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்ல, ஜனவரி மாசத்துக்கு மேல நிறைய காரியம் வெற்றி அடைஞ்சிருக்கு, ஆனாலும் அப்பப்போ பயம் அப்படிங்கிறது இருக்கும். யார்கிட்ட பேசும்போது பயம் இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா சில காரியங்களை இறங்கி செய்தாதான் அதை வெற்றி ஆக முடியும். தொழில் ரீதியாக பயப்படாத காரியத்தை அகலக்கால் வைக்க வேண்டாம், ஆனால்
தொழிலுக்குண்டான விஷயங்களுக்கும் முயற்சி எடுத்தியா, யோகங்கிறத வீட்டில் இருந்தால் வர செயல்பட்டாதான் வரும். இந்த தினத்தில் செயல்பட்டல்னா வெற்றி நிச்சயம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் மென்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேருக்கு தொலைந்து போன பொருட்கள் திருப்பு கிடைக்கும். இன்னைக்கு தடங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள்ல மனசுல நினைப்ப வெளியில பேச மாட்டேன், ஏதாவது பேசிவிட்டோம்னா அவள் அதான் தப்பாக நினச்சிட்டானே என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ள தோணும். நல்லது, யார் தப்பாக நினைக்கிறதுக்குண்டான விஷயம் பேசாத இருக்கிறது நல்லது. ஆனால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை திறம்பட சொல்றது நல்லது. உழைச்சுன்னு இருக்கிறவாளுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயம் பெறும். சினிமா துறையில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. வீடு கட்டி பாதியில் நின்று இருக்கவா திருப்பி தொடர்ந்தா சக்சஸ் ஆகிடும். வேலை வாய்ப்பு யாராவது நம்பி டக்குன்னு விட்டுட்டு இன்னொரு இடத்துல சேர்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி நிரப்பிங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி என்பர்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல மனிதர்களை சந்திக்கிறது. நல்ல விஷயங்களை பத்தி பேசுவேன், சத்காரியங்களை பத்தி பேசுவேன். தொலைக்காட்சியில வேலை செஞ்சுட்டு இருக்கும், ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும், ரயில்வே துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கும், கொரியர் சம்பந்தமான துறைகள், கம்யூனிகேஷன் சம்பந்தமா, ஐடி சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம், நிறைய ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, விஞ்ஞானிகளா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். அப்பப்ப நிறைய பேர் உங்களுக்கு டிஸ்கரேஜா பேசுவாங்க, இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு, கடவுள் இருக்கார் கடவுள் இருக்காருங்கிற எண்ணத்தோட செயல்பட்ட எல்லாம் நிச்சயம் விட்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்கள் அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிப்பது. எல்லாரும் பாப்பா என்னடா அது எப்பவுமே பேசிட்டு இருப்பா பேசுறதே இல்லை, ஏதோ திட்டம் போட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் மனசுல வச்சு இந்த காரியத்தை ரொம்ப அழகா நகர்த்து. குறிப்பா பெண்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணு, கணவர் அதே சமயத்தில் உற்றார் உறவினர் யாரும் நம்மளை தப்பா பேசிடப்படாது, இவரை பேசிடப்படாது, இவர் பேசினா அந்த குடும்பத்துக்கே சாரும்னு எடுத்து பண்ணு. வீடு இடமாற்றம் உங்களுக்கு கை கொடுக்கும், ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறோம், பிரஸ் வச்சுட்டு இருக்க வாழ்க்கு அனுகூல்யங்கள் உண்டு. திடீர் பண வரவுகள் ஏற்படும், கல்யாணத்துக்காக புக் பண்ணிட்டோம் பணத்துக்கு எங்க போவேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு பண வரவுகள் தெரியும். 90% முடிஞ்ச ஒரு சில காரியம் 10% எப்பவுமே தடையாது சார். எப்ப எனக்கு வெற்றி உண்டு, முயற்சி பண்ணா வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 தினம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே பெருமை வைக்கக்கூடிய நல்லது. உத்தர நட்சத்திரத்திற்கிறவர்களுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. அஸ்தம் சித்திரை எதனா முக்கியமான காரியம்னா ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். இதான் அவசரமா இருந்தா பெரியவாட்டு நமஸ்காரம் பண்ணி பிள்ளையாட்டு தேங்காய் உடைச்சு பண்ணி ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சுட்டு கூட அந்த காரியத்தை பண்ணு. சில நேரங்கள் கோபப்படப்படாதுன்னே கோபப்பட்டு இருப்பேன், முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நல்லது. வியாபார விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி இதை சரி பண்ணிட்டா சரியாகும், வாஸ்து ரீதியை இதை சரி பண்ண இதை சரி பண்ணணும்னு சொல்லி உண்டான திட்டங்கள்லாம் வகுக்கலாம். இந்த இதுனா கன்னிராசி என்பவர்களுக்கு யாருக்கேனும் கையெழுத்து போடுறோம் ஜாமீன் கொடுக்குறோம் ரொம்ப கவனமா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்கள் பொறுமையோட பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமானது. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் நல்ல பேர் உண்டு. வெளிநாட்டுல வேலைக்கு போனோம் மைக்ரேட் ஆகணும், ஃபேமிலியோட மைக்ரேட் ஆகணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. ஒண்ணுமே இல்லாத காரியங்கள்லாம் நீங்க போய் அந்த காரியத்தை வெற்றி படுத்தி கொடுத்துரு சார், மற்றவங்களுக்கு எல்லாம் காரியாது எனக்கு எப்ப ஆகும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறவாள் நிச்சயம் உங்களுக்கு ஆகும். உங்களுக்கு உண்டான நேரம் வந்தாச்சு, வெற்றி பெறுவேன் அனுகூல்யமாகும். விடாமுயற்சியோட தெய்வ நம்பிக்கையை சேர்ந்திருந்தா நிச்சயம் சக்சஸ் ஆயிடும்.
பொறுத்தோர் பூமி ஆழ்வார் மாதிரி இத்தனை நாள் பொறுத்தாச்சு, இனிமே செயல்பட்டல்னா வெற்றி அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண்ணான் இளம்பிரவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, விசேஷ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்கள், விருச்சிகராசி நேர்கள், ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. பல்வேறு காரியங்கள்ல மனசுல நினைச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம்னு சொன்ன காரியங்களை இப்பவே செய்வேன், அது உங்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துல சில காலங்கள்லாம் பொறுத்திருந்த விஷயத்தை யோசித்து செயல்பட்ட விஷயத்தை இப்ப சட்டு நேரங்கவே உங்களுக்கு அனுகூல்யம். டீச்சரா இருந்துருக்கிறோம், ப்ரொஃபஸரா இருந்திருக்கோம், லெக்சரா இருந்துருக்கிறவாளுக்கு வெற்றி, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம், ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவாக்க அகலக்கால் வைக்கணும். பண வரவுகள் உங்களை தேடி தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கணும். இப்ப சரியான டைமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கினா நிச்சயம் உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு வெற்றி ராசி அன்பர்கள். தனுராசி நேர்கள், முந்தியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணும்போது ஃப்ரீயா பண்ணிடுது, இப்ப அப்படி கிடையாது. நமக்குன்னு இருக்கணும், கொஞ்சம் செல்ஃபிஷ் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும், தப்பே கிடையாது. தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் செய்யறது எல்லாம் பண்ணி நினைப்பேல் திருப்பி யாருக்காவது உதவி செஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இருதரப்பட்ட பல சிந்தனைகளும் செயல்பாடுகளும் உங்களுக்கு இருக்கும். திடீர் சண்டை போடுவேன், ஐயோ நம்ம பேர்ல தான் தப்புன்னு பேசாம இருப்பேன், கொஞ்ச நேரத்துல வாட்ட ஏதோ தெரியாத பேசிட்டேன்னு, முன்கோபத்துல பேசிட்டே இது நடக்கலன்னு பேசிட்டேன்னு. அந்த மாதிரி இந்த தினத்துல சில காரியம் நடக்கும், சில காரியம் நடக்கும். இருப்பினும் நடந்த காரியத்தை நினைச்சு சந்தோஷப்படுவேல் தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமானது, எல்லா காரியங்களிலும் அனுகூலம், வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகம், மரம் சம்பந்தமா, கார்பெண்டிங் சம்பந்தமா, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுருக்கு, காலேஜ் வச்சுருக்கு, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கு, வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சுருக்கேன் சார், எனக்கு அடுத்த பதவி கிடைச்சிருச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும், நிச்சயமான பதவி புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குள்ளாது. விடாத உழைப்பு உங்களுக்கு நல்ல பெயரை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமான பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் 9, ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள், முயற்சி கேட்ட பலன்கள், நீங்க விடாமுயற்சி நிறைய பண்ணுவேல, அப்ப முயற்சி கேட்ட பலன்னா விடாமுயற்சிக்கு பூர்ண பலன்கள் உண்டு. தெய்வாதீனமா தெய்வ கடாட்சமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணுவேன், நிச்சயம் வெற்றி உண்டு. சில பேர் உங்க பெயரை பயன்படுத்தி தப்பாக பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகளும் உண்டு, அது இந்த காதல வாங்கி அந்த காதல். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு, அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள். சில நேரங்கள் இதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமா இருந்து ஒன்றும் பயப்பட மாட்டேன், அவங்களுக்கு தெய்வாதீனம் கூடவே இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார். இன்னைக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். திடீர்னு பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். மேல் அதிகாரியின் மூலமான பாராட்டுதல்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் எண். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்கள், சுபமான தினம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, நீங்க எங்க போறாலும் உங்களுக்கு ஒரு மன திருப்தி உண்டு. நல்ல நண்பர்கள் மூலமான பாராட்டுதல்கள் வந்து கூடிய விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கைவிடும். நிறைய நபர்களை சந்திப்பல வாட்டுந்து ஒவ்வொன்றா கத்து பெரியவாள ரோல் மாடலை வச்சுக்கோ, இவா பண்ற மாதிரியே நானும் பண்ணேன், இந்த மாதிரியே பிசினஸ் நானும் பண்ணேன். இத்தனை நாள் இருந்த கடன் சுமைகள் தீரும், மன திருப்தி உண்டு. திடீர் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும், மன திருப்தியும் தரும். சில நேரம் உடம்பே முடியாது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்யும். மீனராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குழந்தை வேலாயுத சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, போகும் காரியம் வெற்றி அடைகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிமுறை ராஜக்கணின்னு சொல்லுவோம்.
இந்த ராஜக்கனி எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி பிரயோகப்படுத்தி நம்ம காரிய வெற்றி அடையிறது, அதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ரெண்டு பழங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், ஒன்று நமக்காகவும் இன்னொன்று பிறருக்கு கொடுக்கறதுக்காகவும் வைத்துக்கலாம். இல்லாவா வாங்க மாட்டா, சரி நம்ம வச்சுக்கலாம். அம்பாள் பக்கத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கணும், அதில் அழகா நெய்யை தடவும், நெய்யை தடவி மேலே லேசா மஞ்சளை தடவும், அதுக்கு மேல குங்குமம் அம்பாளுடைய பாதத்தில் வச்சு ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக 16 முறை ஜெபிச்சுட்டு இந்த ராஜக்கனி எடுத்து அம்பாளுடைய பாதத்தில் வச்சுட்டு எடுத்து நம்மளுடைய பையில வச்சு வெளியில கிளம்பணும். கூடவே அம்பாளுடைய சக்தி ஒரு இச்சாசக்தி கிரியாசக்தின்னு சொல்லுவான், இரண்டு சக்தி ஸ்வரூபமாக கூடவே வருவா, அந்த காரியத்தை ஜெயம் பண்ணி கொடுத்துருவோம். இன்னைக்கும் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில்ல நீங்க உள்ள போனேன்னா அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழத்தை அம்பாளுடைய காலில் வச்சு அழகாக அதில் குங்குமத்தை தடவி உங்களுக்கு கொடுப்பேன். அம்பாளுடைய குங்குமம் அர்ச்சனை குங்குமம் நீங்க கையில் வச்சு பார்த்தாலனால உடனே க்ஷணத்தில் உங்களுக்குள்ள மாற்றம் தெரியும். அதனால்தான் அந்த காலத்தில் பெரியவங்க பார்க்கும்போது கையில் எலுமிச்சம்பழத்தை கொடுப்போம், அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த தொழில் கூடங்களில் வச்சுக்கலாம், கையில் எடுத்துன்னு போகலாம், இதை பயன்படுத்தி பாருங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். எலுமிச்சம்பழம் அதில் நெய்யை தடவி மஞ்சள் தடவி மேலே குங்குமத்தை தடவி அம்பாளுடைய பாதத்தில் வச்சு ஓம் தும் துர்காய நமஹங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபட்டு அதை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்லும் பொழுது நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றியாகும், வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டாகும், திருஷ்டிகள் போகும், இச்சாசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணி கூட வருவா, நினைச்ச காரியத்தை அனுகூல்யமாக பண்ணி கொடுப்பான்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் உலகெங்கும் இருக்கும் புதிய ஒன்றே இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரன் மகேஷயர் வேல் வேல் முருகன் வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.